ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈசி குக் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலோவேரா ஜூஸ் ஆலோவேராவில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ட்ரை ஸ்கின் அண்ட் ட்ரை ஹேருக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அண்ட் வந்து நல்ல பிரைட்னஸ் கிடைக்குங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து நல்ல ஹீட் ஆகிடும் ஸோ அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம்னா ஏதாவது கூலிங்காக எடுத்துக்கணுங்க இப்போ கூலிங்காக வந்து ஆர்டிஃபிஷியலாக எடுத்துக்காமல் நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வந்து பாடியும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ட்ரிங்க்குங்க எம்டி ஸ்டமக்கில் தான் இந்த ட்ரிங்கை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ வந்து அது வந்து மார்னிங் வந்து டிஃபனுக்கு பதிலாக காஃபி டீக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்கணுங்க அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் வாங்க இந்த ஆலோவேரா ஜூஸை நம்ம ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள ஆலோவேரா ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த போல நீங்கள் எடுத்துக்கலாங்க அலோவேராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள்ல முற்கள் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு கார்னர்ஸ்லேயுமே அந்த முட்கள் இருக்கும் அதனால நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் விரல மேலே உள்ள ஸ்கின்னுக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம அதை வந்து அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஜெல்லி மட்டும் தான் நான் வேணும் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோங்க அதனால் நமக்கு இப்போ ஸ்கின் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஜெல்லி மட்டும் இருக்குது ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக அந்த ஜெல்லியை எடுத்துடலாம் ஸோ அந்த ஜெல்லி எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டாச்சுங்க இதில் வந்து கசப்பு தன்மை இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் டு செவன் டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வாஷ் பண்ண ஜெல்லியை வந்து நான் கட் பண்ணி பீசஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இந்த ஜெல்லியை வந்து நம்ம ஒரு ஜூசர் ஜாரில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒன் கப் மோர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு மோர் பிடிக்கலைன்னா தயிர் சேர்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி மோர் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஜூஸர் ஜார ஆன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்ல கிரைண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ண ஆலோவேரா ஜூஸை ஒரு ஜூஸ் கப்பில் நம்ம வந்து ஊற்றிடலாம் இதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ண கொத்தமல்லி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே போதுங்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாடி வந்து ரொம்ப ஹாட் ஆகிடும் ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் செய்யாமல் நேச்சுரலாக நம்ம வந்து செய்யும் போது நமக்கு பாடிக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிற ஆலோவேரோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி டிஃபனுக்கு பதிலாக இந்த ஜூஸை மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும் ஸோ அப்போ குடிக்கும் போது வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ஜூஸில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலைங்க எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற கொத்தமல்லி அண்ட் வந்து ஜீரகத்தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுங்க ஸோ இப்போ இது குடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பர்பாக இருக்கும் அந்த வந்து ஸ்டமக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க எம்டி ஸ்டமக்கில் இந்த ட்ரின்கை நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த ஆலோவேரா ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்